ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு விஐபி, ஒரு பிஸ்னஸ் மேன், இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப உதவும்னு நான் நம்புகிறேன். வரவு செலவு கணக்கை எளிதையாக வச்சுக்கிறதுக்கு ரெண்டு ஆப் இருக்குது. உங்களுக்கு அந்த ரெண்டு ஆப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்ஸை பற்றின டியூட்டோரியலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் பேர் சிம்பிள் கேஷ் புக். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். கேஷ் இன், கேஷ் அவுட், மோர் ஆப்ஷன்ஸ், அவ்வளோதான். இந்த ஆப் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் உங்களுக்கு ஆப்ஷன். ஸோ கேஷ் இன்னுங்கிறது நமக்கு வரவு. ஸோ இந்த மேலே இருக்கிறது வந்து டேட்டு. நீங்கள் வந்து எந்த டேட்டில் உங்களுக்கு வரவு வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் காமிக்கும். அந்த டைம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அன்னன்னைக்கு பதிஞ்சிங்கன்னா ஒன்றும் பெருசாக மாற்றம் தேவையில்லை. இன்றைக்குள்ளே டேட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடும். சப்போஸ் ஒரு 20,000 உங்களுக்கு வந்து சேலரி வருது அப்படின்னா அதை பதிஞ்சுக்கோங்க. கூட சேலரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து கிரெடிட்டில் வந்து க்ரீன் கலரில் வந்து அது கிரெடிட். ஸோ சேலரி வந்து நமக்கு 20,000 இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த கேஷ் அவுட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் செலவு பண்ணுறது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 என்ன வேணால் எலக்ட்ரிசிட்டி பில்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது சேலரிங்கிறது 20,000, அதில் 500 நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில் போக நம்ம கையில் எவ்வளோ ரூபா இருக்குங்கிறது 19,500 சொல்லிட்டு இதில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பதிஞ்சிக்கலாம். இந்த ஆப்பை உங்கள் மெயிலில் அனுப்பி நீங்கள் ஒரு PDF ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எந்த நாள்லேருந்து எந்த நாள்ன்னு கேட்குது. நம்ம இப்போ ஒரு நாள் தான் பதிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டாகவே அது உங்கள் மெயில் அடிக்க காமிக்கும். பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் சேலரி 20,000 வந்திருக்கு, 500 உங்களுக்கு செலவாயிருக்கு, அது போக 19,500 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிள், பேர்லேயே சிம்பிள்னு தான் இருக்குது. ரெண்டாவது ஆப் வந்து கொஞ்சம் டீட்டெயிலான ஆப், மணி மேனேஜர்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டெய்லி, கேலண்டர், வீக்லி, மந்த்லி, டோட்டல்னு இருக்குது. கீழே டிரான்சாக்ஷன், ஸ்டாட்ஸ், அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காமிக்கும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நமக்கு இன்கம் வந்திருக்குன்னா இன்கமில் வந்து மூணு விஷயம் கேட்குது. கேஷ் மூலமாக இன்கம் வந்திருக்கா, அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கா, கார்டுலேருந்து ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கேஷ் மூலமாக வந்துருச்சுன்னா அந்த கேஷை கிளிக் பண்ணோன்னா என்னென்னலாம் காமிக்குது பாருங்கள். அலோவன்ஸ், சேலரி, பெட்டி கேஷ், போனஸ், இது தவிர வேறு எதுவும் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த இதில் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணோன்னா அதில் எடிட்டிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் போயிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வேறு எது மூலமாக கேஷ் வரலான்னா, இப்போ யாரோ உங்களுக்கு ரெண்ட்டு தர்றாங்க, நீங்கள் வந்து வீடு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ரெண்ட்டு கிடைக்குது அப்படின்னா அதையும் சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த ரெண்ட்டுங்கிற ஆப்ஷன் கீழே வருதா. ஸோ இன்கமில் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து கேஷ் மோடில் நமக்கு வந்து ரெண்ட் வருது, அது வந்து 10,000. யார்கிட்ட இருந்துங்கிறத நீங்கள் பதிஞ்சிக்கலாம். சப்போஸ் ராம்னு நான் வச்சுக்கிறேன் அந்த இடத்துல. இதில் வந்து நீங்கள் மெமோங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு என்னெல்லாம் யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கிறது தான். இங்கே ஃபோட்டோ ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 10,000 நீங்கள் பில்லு இல்லாட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சில லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எது மூலமாக உங்களுக்கு காசு வந்திருக்குன்னு எழுதியிருக்கு. ரைட் சைடில் பாருங்கள், 10,000 வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? ராம்கிட்ட இருந்து. ஸோ ரெண்ட் மூலமாக நமக்கு 10,000 வந்திருக்கு அப்படிங்கிறது இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. செலவு கணக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த பெஸை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ்னு இருக்குது. எக்ஸ்பென்ஸும் நீங்கள் கேஷில் வந்து பார்க்கும்போது பாருங்கள், அவங்களே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு, கல்ச்சரு, ஹவுஸ் ஹோல்டு, பியூட்டி, ஹெல்த்து, கிஃப்ட்டு, இது தவிர வேறு ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிஞ்சிக்கலாம். நம்ம வந்து இங்கே சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாமே, வெளியில் போகிறோம், ஒரு 200 செலவாயிடுச்சு அப்படிங்கிறது பதிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த ஹோட்டலில் சாப்பிட்டீங்க கூட பதிஞ்சிக்கலாம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்வைசிட் நான் போட்டுக்கிறேன், எக்ஸ்வைசிட் ஹோட்டல் பதிஞ்சிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இதில் அதே மாதிரி தான் ரெட் கலர் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், ப்ளூ கலர் வந்து இன்கம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்கம், எக்ஸ்பென்ஸ் பதிஞ்சிக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு இந்த ஆப்பை வந்து டேட்டா எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறது காமிக்கிறேன். இன்கம் வந்து 14,000 வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் வந்து 3,000 வந்து செலவாயிருக்கு. ஸோ அந்த 3,000 வந்து எப்படி செலவாயிருக்குங்கிறத ஸ்டோர் பண்ணதுலேருந்து தெரியுது. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 2,016 இருக்குது, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு 9,224. நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக கிராஃப் போட்டு காமிக்குது.
எதில் அதிகமாக செலவாக இருக்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், எதில் கம்மியாக நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த சிம்பிள் ஆப்பில் வந்து வெறும் ரிப்போர்ட் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டேட்டாஸ் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் எதில் அதிகமாக செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு எது மூலமாக அதிகமாக இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஆப் உங்கள் எல்லாருக்கும் பயங்கரமாக யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ மூலமாக ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோ கூட உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி தினச்சு பை ஃப்ரம் விஷ்ணு டாடா டேக்கிறேன். பாய்.